Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கருப்பு கொண்டக்கடலை, தாளிச்சு கொட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 மிளகாய் வத்தல், கருகப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையால் அழுத்தினா அமுங்கிற அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 மிளகாய் வத்தல், 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணலாம். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா செவந்தாச்சு. இதில் கொஞ்சமாக கருகப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்தா கொண்டக்கடலை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி சுண்டலுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு போடல, இந்த ஸ்டேஜில் தான் போடுறேன். நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா இப்போ பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சுண்டல் பொடி ஆட் பண்ணுறேன். தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மேலே 2 ஸ்பூன் தேங்காய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் பொடி ஆப்ஷனல் தான். வெறும் மிளகாய் தாளிச்சு கொட்டிட்டு வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் போட்டும் பண்ணலாம். இல்லை இந்த பொடி வேணும்னா இந்த பொடியும் போட்டு பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. தேங்க்யூ. Thank you.